பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், எப்படி சார் இருக்கீங்க? ஐ அம் குட். அம்மா, என்ன உங்களை அடிக்கடி இந்த பக்கமா பாக்குறேன்? அய்யோ சார், நான் மறந்தே போயிட்டேன் சார். என்னத்த மறந்துட்ட? உங்களை பார்த்தோன்னேதான் சார் எனக்கு ஞாபகமே வருது. என்ன ஞாபகம் வருது? உங்களுக்காகவே ஒரு தைல ஒன்னு பாத்திருந்தேன் சார். அத வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன் சார். தைலமா? என்ன தைலம்? நெடுமுடி தைலம் சார். நெடுமுடி தைலமா? நெடுமுடி வேணும்னு ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் இருக்காரு, அது எனக்கு தெரியும். இந்தியன் பார்ட் 1 பார்ட் 2 ல கூட நடிச்சிருக்காரு. ஆனா அது என்ன நெடுமுடி தைலம்? அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எதுக்கு அந்த தைலம் சார்? என்ன சார், பேர்லயே தெரியலையா எதுக்காக அந்த தைலம்னு? அந்த தைலத்தை தேய்ச்சா நெடு நெடு நெடுன்னு முடி வளர்ந்துகிட்டே இருக்கும் சார். அனு திரும்ப இந்த மாதிரி கூந்தல் வளர்ந்துகிட்டே இருக்கும் சார். அப்படியா? ஆமா சார். அந்த நெடுமுடி தைலத்தை நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவைன்னு விடாம தேய்ச்சிங்கன்னா 31வது நாள் உங்க மொட்டை மண்டையில அப்படியே முடி சும்மா நெடு நெடுன்னு முடி வளர்ந்து நிக்கும் சார். அதனாலதான் அதுக்கு பேரு நெடுமுடி தைலன்னு பேரு. அப்படியா? அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா? பாலைவனமா இருக்கிற என் தலை சிறப்புஞ்சியா மாறட்டும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு சார். என்ன கண்டிஷன்? எது வேணாலும் பண்ணலாம். அந்த தைலத்தை வாங்கிட்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு 31 நாள் உங்க தலையில விளக்கண்ணைய நல்லா தடவிட்டு மதியானம் கரெக்டா 12 மணிக்கு மொட்டை மாடிக்கு போயிட்டு சும்மா உச்சி வெயில்ல தினமும் 1 மணி நேரம் நிக்கணும் சார். தினம் 1 மணி நேரம் உச்சி வெயில்ல மண்டையை காட்டிட்டு மண்டை என்னதுக்கிட்ட ஆகிறது? அதுவும் 31 நாள்? இது வேலைக்கு ஆகாது, இது வேலைக்கே ஆகாது. பிளான் ஏ வேலைக்கு ஆகலனா பிளான் பிக்கு போயிட வேண்டியதான். பிளான் பி? என்ன பிளான்? அது கொஞ்சம் ஈஸியா இருக்குமா சார்? ரொம்ப ஈஸியா தான் சார் இருக்கும். சொல்லு சொல்லு சொல்லு. பிளான் பி என்னன்னா காலம் பூரா நீங்க சொட்டையாவே இருந்துட வேண்டியதா. டேய், இது சொட்டை இல்லடா, மொட்டை. சார் என்ன சார், பூ பூன்னு சொன்ன என்ன, புஷ்பன்னு சொன்ன என்ன, எல்லாமே ஒண்ணுதான் சார். மொட்டை சொட்டை எல்லாம் ஒண்ணுதான் சார். விடுங்க சார், இது ஒரு விஷயமா. உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். உட்காருங்க உட்காருங்க சார். அஞ்சலி கிட்ட பேசணும்னு வந்தீங்களா? பேசிட்டீங்களா? இன்னும் இல்ல சார், பேச முடியல. அஞ்சலி நீங்க கூப்பிட்டீங்கன்னா பேசிடலாம். அவ்வளவுதானே, கூப்பிட்டுலாம். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அஞ்சலி. என்ன அஞ்சலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களை கண்டுக்கவே இல்லையா, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வரேன் சார். கூப்பிட்டுருக்கேன், இப்ப வந்துருவாங்க. இருங்க. அஞ்சலி வந்துட்டாங்க. என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அது ஒண்ணு இல்ல அஞ்சலி சார், எங்களுக்கு காஃபி கொடுன்னு சொல்லிட்டு போனாரு. ஏன் எங்களுக்கு காஃபி தரவே இல்ல? நாங்க மகேஷ் சாரோட மாடிக்கு போறோம். நீ வேணா காஃபி அங்க எடுத்து வந்துற சார். வாங்க சார், நம்ம மாடிக்கு போலாம். போலாம். அஞ்சலி, எனக்கு ஒரு காஃபி மேல கொண்டு வந்துருங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. ஓகே. மொட்டை மாடிக்கு அந்த பக்கம் தான் போகணும்.
மேல போற அந்த கூட்டணியே சரியில்லையே. அந்த கூட்டணிய பார்த்தா ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது. எதுக்கு இந்த மூவர் கூட்டணி மேல ஒரு கண்ண வைப்போம்? சிஸ்டர், அஞ்சலி கிட்ட பேசணும் தானே கிளம்பி வந்தீங்க? அப்புறம் அஞ்சலி கிட்ட எதுவுமே பேசாம மேல வந்துட்டீங்க சார். கீழே ஒரு மொட்டை இருக்காருல்ல சார், அவரை வச்சுக்கிட்டு எப்படி சார் நாங்க ஒரு விஷயத்த அஞ்சலி கிட்ட பேசுறது? அதுவும் நீ அஞ்சலியை கூப்பிட்டதுக்கு அவ எங்களை அந்த முறை முறைக்கிறா. அப்போ நீங்க அஞ்சலி கிட்ட எதுவுமே பேச போறது இல்லையா? யார் சொன்னா? அதான் மேல காஃபி எடுத்துட்டு வர சொல்றோம்ல, வரட்டும். இப்ப என்ன பண்ண போறன்னு மட்டும் பாருங்க, எப்படி பேசுறோம்னு பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன் எப்படி பேசுறீங்கன்னு. அப்புறம் சார், அனு கிட்ட போன்ல கவிக்கும் உங்களுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கிறதா சொல்லிட்டு இருந்தீங்களாமே. ஆமா தமிழ், அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சார் என்ன சார், அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா அஞ்சலிக்கு எப்படி சார் உங்க மேல நம்பிக்கை வரும்? தமிழ், நீங்க ஒரு பொருள் மேல உங்களுக்கே தெரியாம ஆசை வச்சிருக்கீங்கன்னா அது எப்ப தெரியுமா உங்களுக்கு தெரியும்? அது உங்க கையை விட்டு போகும்போதுதான் உங்களுக்கு தெரியும். அதைத்தான் நான் இப்போ அஞ்சலி விஷயத்துல பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்ன லவ் பண்றாங்க, அவங்க மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். ஆனா அதை அவங்க இன்னும் உணரவே இல்லை. அவங்களுக்கு அதை நான் உணர வைக்கணும்னா நான் அவங்க கையை விட்டு போயிருவேன்னு அவங்களுக்கு தோணணும். அப்படி தோணும் போது கண்டிப்பா அவங்க என்னை தேடி வருவாங்க.